the number web series factory எபிசோட் செவன்ல தீமர் எல்லாருமே நம்ம விக்டரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு செம்மைய என்ஜாய் பண்றாங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க விக்டரோட ஃப்ரெண்ட் வீடு ஒரு ஷாப் மாதிரி இருக்கும் வீடு மாதிரி இருக்கும் டின்னர்லாம் முடிச்சிட்டு நம்ம லெஜன் டீமோட கேப்டன் ரிட்டையர்ட் ஆக போறாருல சோ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு இங்க டீம்ல எல்லாருமே அடுத்த சாம்பியன்ஷிப் நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம விக்டருக்கு சப்போர்ட் பண்றாங்க அடுத்த சீன்ல நம்ம கால் வருது நம்ம விஜய் டிவி மாதிரி ஒரு பெரிய சேனலோட டைரக்டர் கால் பண்ணி பேசுறாரு நாங்க ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றோம் அதுல பீமேல் ஷோ ஹோஸ்டரும் அவங்களுக்கு கேமரும் இருப்பாங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா வர முடியுமா அப்படி ஒரு சந்தோஷம் நான் வரேன் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு இருக்கா அடுத்து அந்த ரியாலிட்டி ஷோக்கு தான் போறா அங்க பார்த்தா பிரியாவும் நிக்கிறா டீமோட கேப்டன் விஜயும் அங்கதான் நிக்கிறாங்க இந்த பிரியா புள்ள விஜய் கிட்ட ரொம்பவே வடிரா அவன் ஆனா கண்டுக்கவே இல்ல இத பார்த்துட்டு கேபிக்கு செம்ம சிரிப்பாகுது கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருப்பா இப்போ அசிஸ்டென்ட் வர்றாங்க உங்களோட பேர் இவர்தான் அப்படின்னு காமிக்கிறாங்க திரும்பி பாக்குறா அங்க விக்டர் இருக்கான் அவன பார்த்துட்டு கேபிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது அடுத்து ரெண்டு பேருமே வேற வழி இல்லாம ஒரு பேரா ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவனுக்குமே இவள பார்க்கவே பிடிக்கல அப்புறம் அந்த ஷோல பார்டிசிபேட் பண்றாங்க நம்ம விக்டர் வேணும்னே எல்லாத்துக்குமே தப்பு

அப்படின்னு கத்துவான் ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான் அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேபிய சேஃபா கூட்டிட்டு போறான் கடைசியில நம்ம ஹீரோவோ ஹீரோயின் தான் இந்த கேம்ல வின் பண்ணிடுறாங்க விஜயோ பிரியாவும் தோத்து போயிடுறாங்க பிரியாக்கு அப்படி ஒரு கடுப்பு அப்புறம் இவங்க தான் வின் பண்ணனால கேபிக்கும் விக்டருக்கும் ஒரு அழகான முயல் பொம்மைய கிஃப்டா கொடுக்கறாங்க அடுத்த சீன்ல ரெண்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க பார்க்கிங்ல விக்டரை பார்த்து கேபி பேசுறா அந்த டாலை

அழகான புத்திய பஸ்ட் வீடு அப்பதான் நீ முன்னேற முடியும் அப்படின்னு திட்டுறான் ஏன்னா இவ வேணும்னே கொஞ்சம் ஃபேமஸான ஆன ஆள் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் லவ் டேட்டிங் அப்படி இப்படின்னு பண்ணா இவளு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம்ல அதனால இவள அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிருப்பான் அதனாலதான் கேபிய பார்த்தாலே கோபப்படுவான் பாவ கேபி அழுதுட்டே ஓடுறா வீட்டுக்கு வந்துட்டு என் வேலை கஷ்டம் தாமா எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி கண்ட கண்டவங்கள்ட்ட எல்லாம் கால்ல விழ வேண்டியது இருக்கு ஆனா நான் எப்பவுமே தோண்டு போகவே மாட்டேன் என்னைக்கா ஒரு நாள் என் லட்சியத்தை அடைவேன் ஆனா தப்பான வழியில மட்டும் நான் போகவே மாட்டேமான்னு அவளோட அம்மா போட்டோ பார்த்துட்டு அவளே அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறா அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு லைவுக்கு வரா அந்த லைவ விக்டரும் பாக்குறான் லைவ்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறா ஏன் இப்படி ஒரு பொண்ணு வேலை விஷயமா பேசினா கூட அந்த பொண்ணை தப்பாதான் தான் பாப்பீங்களா எவ்வளவோ கஷ்டம்லாம் பெண்களுக்கு வருது அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தான் அவங்க ஒரு கெரியரை செலக்ட் பண்றாங்க அப்படி இருக்கப்போ அவங்களையும் தப்பா பேசுறதுல எந்த விதத்துல நியாயம் சொல்லிட்டு அவளோட ஃபீல் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கா இத விக்டர் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறான் கீழ கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான் சாரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன் போல அப்படின்னு கமெண்ட் பண்றான் உடனே இத பார்த்த கேபி உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எந்த அளவு நீங்க என்ன தாழ்த்தி பேசுனீங்களோ அதை விட அதிகமா நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருப்பேன் என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ரிப்ளை பண்றா இத பார்த்துட்டு விக்டர் கொஞ்சம் ஃபீல் பண்றான் அடுத்து விஎன்ஜி டீம் கேப்டன் இருக்கான்ல விஜய் நம்ம சோடாம்பிட்டிய பாக்க வரான் அந்த சோடா

வருவா என்ன வேலை கண்டிப்பா ஏதோ கேபிய போட்டு விடுற வேலைதான் அப்படின்னு நமக்கே தெரியும் இப்போ தயங்கி தயங்கி கேபி வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓபன் பண்ணி அவ கையில ஃப்ரீயா ஒரு பென் டிரைவ் கொடுத்திருப்பா மாஃபியா பண்ண ஒரு வீடியோ அந்த வீடியோவை இவ பேஜ்ல இருந்து அப்லோட் பண்ண சொல்லிடுவா இவளும் அந்த கேப்ல கேபியோட பேஜ்ல இருந்து அவளா அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுவா இவளும் பாவம் தான் இவ வேலையை விட்டு தூக்கிடுவேன் நான் சார்கிட்ட பேசுறேன் சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி இந்த பயந்தாங்குழிய மிரட்டி வச்சிருப்பா பிரியா அதனால வேற வழி இல்லாம அழுதுட்டு கேபிக்கு துரோகம் பண்ணிடுவா அடுத்த சீன்ல நெட் ஃபுல்லா இந்த வீடியோ பரவிருச்சு விக்டர் ஆப்போசிட் டீம் கூட சண்டை போட்டால அதுல நார்மலா சண்டைதான் தான் போட்டுட்டு இருப்பான் ஆனா அந்த வீடியோல போட்டு அடிக்கிற மாதிரி மாஃபியா பண்ணிருக்காங்க இத அப்லோட் பண்ணதும் செம்ம டென்ஷன் ஆயிடுது விக்டர் கத்திக்கிட்டே இருக்கான் இங்க கேபியோட ஃப்ரெண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு கேபிக்கு கால் பண்ணி என்னடி பண்ணி வச்சிருக்க இதுக்கு வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னு இருக்கா இவளுக்கு ஒண்ணுமே புரியல ஹே என்னடி சொல்ற

இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு யாரோ வீடியோ போட்டதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டென்ஷன்ல எந்திரிச்சு போயிடுறான் விக்டர் இந்த விஷயம் தெரிஞ்சு விக்டரை பார்க்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே ஆபீஸ் முன்னாடி குமிஞ்சிடுறாங்க இவன் இங்க நிக்கிறத பாத்துட்டு தேங்கா மண்ட வேகமா வரா நீ கவலவே படாத மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பக்கமா அனுப்பி விட்டுட்டு இவனமோ பெரிய பயல்வான் மாதிரி ரெடியா நின்னுட்டு சண்டை போடுறதுக்காக இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த சைடு விச்சு வந்துடுறான் நம்ம கேபியோட ஃப்ரெண்டு அவளை பார்த்ததும் சண்டை போடுறதுக்காக வேகமா போடி போயிட்டு இருக்கான் எப்போதுமே இவன் தானே அடி வாங்குவான் விச்சு கிட்ட அதே மாதிரி இந்த டைமும் விச்சு கிட்ட தேங்காய் மண்டை தான் செம்மையா அடி வாங்குறான் இப்போ தெரியாம தேங்காய் மண்டையோட ஷூ கலண்டரும் இத திரும்பி பார்த்த விச்சு என்ன அடிக்க வரியா என்ன செருப்பால் அடிக்க வரியான்னு சொல்லிட்டு அவ செருப்பை எடுத்து செம்மையா போட்டு வெளுத்து வாங்குவா இது ஒண்ணுமே புரியாம பாவம் போல தேங்காய் மண்டை அடி பாவி சிரிக்கி நான் பாட்டுக்கு தானே செவனேன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரியாக்ஷன் இருக்கும் அடுத்து கேபிய டைரக்டர் திட்டிட்டு இருக்காரு நீ எப்பவுமே அரகுறையதான் பண்ணுவியா இருக்கா புதுசு இப்படி எல்லாம் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லி லெஜண்ட் டீம்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உனக்கு கேஸ் எல்லாம் போட சொல்லி பேசிட்டு இருந்தாங்க நான் தான் ஏதோ அட்வைஸ் பண்ணி கேஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபர்ஸ்ட் மந்த் சாலரி மட்டும் கொடுத்துட்டு வேலையை விட்டு போ சொல்லிடுறாரு பாவம் கேபி இவ வேலையை விட்டுட்டு சோகமா போறத பார்த்துட்டு வாழைப்பழத்துல ஊசியை நுழைக்கிற மாதிரி இந்த பிரியாப்புல வேணும்னே கேபிய வந்து வம்புடுத்துட்டே இருக்கா பாவம் கேபி இருக்கிற கஷ்டத்துல இவ கஷ்டம் வேறன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்கா அடுத்த சீன்ல நம்ம சீனியர் தூங்கிட்டு இருக்கான் அத பார்த்துட்டு விக்டர் போர்வைய போத்தி விடுறாரு உடனே டாக்குன்னு முழிச்சிடறான் சீனியர் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னு தயங்கி தயங்கி கேக்குறான் உனக்கே தெரியும் நம்ம கனவு லட்சியம் எல்லாமே சாம்பியன்ஷிப் தான் இப்போதைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தா நம்ம டீமுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் உடனே விக்டர் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் இதனால நம்ம கனவுக்கு எந்த பாதிப்பு பாதிப்புமே வராது அந்த பொண்ணுனாலேயும் எந்த பிரச்சனையும் வராது நீ என்ன நம்பு அப்படின்னு சீனியர் கிட்ட விக்டர் ப்ராமிஸ் பண்றான் இப்பதான் அவனுக்கு மூவிலேயே சிரிப்பு வருது அடுத்த சீன்ல லெஜெண்ட் கம்பெனி பிரசிடன்ட் யார் இப்படி ஒரு கேப்டனை செலக்ட் பண்ணா அடுத்தது சாம்பியன்ஷிப் இன்னும் நெருங்கிக்கிட்டே இருக்கு இந்த டைம் இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையா யார் அந்த பொண்ணு இப்படி எல்லாம் எதுக்காக அவ பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு இருந்தா போட்டியில எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நாங்க இந்த லெஜெண்ட் டீமுக்காக எப்படி பணத்தை கொட்டி இருக்கோம் பணத்தை கொட்டி செலவு பண்ணதெல்லாம் எதுக்காக அப்படின்னு ரொம்ப கோவமாவே கத்திட்டு இருக்காரு இப்போ விட்டருக்கு ரொம்ப கோவம் வந்துருது வேகமா வரான் நான் யாரையும் அடிக்கவே இல்ல அந்த வீடியோ எடிட் பண்ணது அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அந்த பொண்ணு எதுக்காக இப்படி வீடியோ அப்லோட் பண்ணாலும் எனக்கு தெரியல வாங்க சம்மந்தப்பட்டவங்க கிட்டே நேராவே போய் பேசிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் டீம் இருக்காங்கல்ல ராக் டீம் அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டர் ரொம்பவே கோபப்படுறான் அவங்க கிட்ட போய் பேசினா கண்டிப்பா நான் இந்த தப்பு பண்ணலன்னு என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு போயிடுறான் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணாடி சிரிச்சுட்டே இருக்கான்

எனக்கு யாருமே இல்ல எனக்கு அப்பாவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறா இதோட எபிசோட் எயிட் முடியுது நாளைக்கு நம்ம எபிசோட் நைன் பாத்துடலாம் பாய் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க பிடிக்கலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதை மாத்திக்கிறேன் பட் பாத்துட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க